ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய சூப்பரான ஆன்லைன் மணிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை நீங்கள் மொபைல் ஆப்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே ஏன் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணி லைவாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே தேவைப்படாது. யார் வேணாலும் ஒர்க் பண்ணி நல்லாவே ஏன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாப்பில் லேப்டாப்பாக கம்ப்யூட்டர் இல்லைனாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஈனிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ருபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். இவ்வே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்வே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வெப்சைட்டில் நம்ம இப்போ லைவாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். இதான் இந்த வெப்சைட்டில் நான் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப். அதுவும் லாஸ்ட் 4 மந்த்தில் 2368 US பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வேலையை படி 178,000 ஏன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூஸ் ஆன்லைனில் போய் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதால இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் ஜெனியூன் ஆன்லைன் மணி ஏர்னிங் வெப்சைட்டில் இந்த ஃபைவர் வெப்சைட்டு ஒன்று. இந்த ஃபைவர் வெப்சைட்டில் எப்படி நம்ம டேட்டா என்ட்ரி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி கிக்கு கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது போல் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலுமே சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த சர்ச் பாரில் டேட்டா என்ட்ரி நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே நிறைய சர்வீஸ் விசிபிள் ஆகும். இதில் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், 51,000 மேலே சர்வீசஸ் அவைலபிள் இருக்குது. இது போல் சஜஸ்ட் ஆகிற ரிசல்ட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான டேட்டா என்ட்ரி சர்வீஸ் விசிபிள் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே நல்லாவே பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபைவர் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்குமே மினிமம் $5 பே பண்ணிட்டு இருக்கிறதால இதுக்கு ஃபைவர்னே நேம் வந்துச்சு. இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கிற சர்வீஸ் எல்லாமே செல்லர் போஸ்ட் பண்ணிக்கிற கிக் ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு செல்லருக்குமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பொறுத்து அதுக்கான ரேட்டிங்ஸும் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸ் பொறுத்து அவங்களுக்கு ஒர்க் அதிகமாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப் கிளிக் பண்ணி எப்படி லைவாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாபை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த ஜாப்க்கான கிக் ப்ரொஃபைல்குள்ளே வந்துடுவீங்க. இதில் பாருங்கள், இவங்க டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஐ வில் டூ பர்ஃபெக்ட் டேட்டா என்ட்ரி டேட்டா கலெக்ஷன் PDF டு வேட் காப்பி பேஸ்ட் டைப்பிங் ஒர்க். இது போல் அவங்களோட டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு பாருங்கள், 4.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், விசிபிள் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஆர்டர்ஸை பை பண்ணுறதுக்கு 3 buyers க்யூ இருக்கிறாங்க. இவங்க பாருங்கள், பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான், ப்ரீமியம் பிளான், இது போல் 3 types ஆஃப் பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க பாருங்கள், பேசிக் பிளானில் 2 hours எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறக்கு 393 rupees ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க 1 day delivery date. அதுவே ஸ்டாண்டர்ட் பிளானில் 8 hours ஆஃப் எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு 1570 rupees 2 day delivery date ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவே ப்ரீமியம் பிளானில் 12 hours ஆஃப் எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு 2354 rupees ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க 3 day delivery date. அதாவது பேசிக் பிளானில் $5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் பிளானில் $20 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரீமியம் பிளானில் $30 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டேட்டா என்ட்ரி சர்வீஸில் என்னென்ன ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது போல் தான் நம்மளும் அட்ராக்டிவாக தமிழ் கிரியேட் பண்ணணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே அந்த டேட்டா என்ட்ரிக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும், அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது போல் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்னென்ன சர்வீஸில் ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், டைப்பிங் ஜாப், PDF டு வேர்ட், காப்பி பேஸ்ட் ஜாப், டேட்டா கலெக்ஷன், ஆஃப்லைன் ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப், இது போல் என்னென்ன ஒர்க் தெரியுமோ அதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக 1 hour முன்னாடி தான் இவங்க ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்பவுமே ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நல்லாவே ஏன் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், பேக்கேஜிங் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் 3 plans எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டாக்கான டாக்குமெண்ட் தந்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் பார்த்து அப்படியே டைப் பண்ணி தர மாதிரியும், அண்ட் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி தர மாதிரியும், அண்ட் ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி தர மாதிரியும், அண்ட் ஒரு சில ஸ்கேனர் இமேஜ் அண்ட் ஸ்கேனர் டாக்குமெண்ட் தந்துருவாங்க.
அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணி தர மாதிரியும் அண்ட் ஒரு சில பிடிஎஃப் ஃபைல் தந்துருவாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம அப்படியே வேர்ட் ஃபைலுக்கு டைப் பண்ணி தர மாதிரியும் இது போல ஈஸியான டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஆப் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபைவ் வேர்ல ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல் அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் டு வேர்ட் ஆர் பிடிஎஃப் டு எனி இதர் டேட்டா கன்வர்ஷனுக்கு நீங்கள் பிடிஎஃப் பார்த்து ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் டைப் பண்ணாமல் ஆன்லைனில் ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே டேட்டா கன்வர்ஷன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி ஈஸியாகவே ஏன் பண்ண முடியும். வாங்க இந்த டேட்டா கன்வர்ஷன் ஜாப்ல லைவா ஒர்க் பண்ணி எப்படி ஏன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்ப டேட்டா கன்வர்ஷன் ஜாப் ஈஸியா ஒர்க் பண்றதுக்காக இந்த ilovepdf.com குள்ள வந்துட்டோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேட்டா இந்த பேஜ்க்குள்ள வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க எல்லா விதமான பிடிஎஃப் கன்வர்ஷன் சர்வீஸும் அவைலபிள் இருக்கு. பிடிஎஃப் டு எக்ஸல், வே டு பிடிஎஃப், எக்ஸல் டு பிடிஎஃப், ஜேபிஜி டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு ஜேபிஜி போல எல்லா பிடிஎஃப் கன்வர்ஷனுக்கான சர்வீஸும் அவைலபிள் இருக்கு. நம்ம இப்ப இந்த பிடிஎஃப் டு வேர்ட் அப்படிங்கிற இந்த சர்வீஸை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்டர் அப்படிங்கிற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதுல கிளைண்ட் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த ஃபைல் இதுல செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் டு வேர்ட் டேட்டா கன்வர்ஷனுக்கான ஃபைல் கொடுக்கும்போது அந்த ஃபைல இந்த செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓபன் ஆனதும் கன்வெர்ட் டு வேர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கான பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நமக்கான டேட்டா கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற டேட்டா வேர்ட் ஃபைலுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதும் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட் ஆன ஃபைலை நமக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ண கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது ஒன்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட்டை நமக்கு இன்ஸ்டன்ட்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ல லைவா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த டேட்டா என்ட்ரி சர்வீஸ்க்கான கிக் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி இந்த வெப்சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஆர்டர்ஸ் அதிகமா கெட் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் இது போல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இது போல இந்த வெப்சைட்ல நம்மளும் ஒர்க் பண்றதுக்காக மேல ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணதும் இது போல பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதுல உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் உங்களோட ஓன் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் இந்த கிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ கிக் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கான டைட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிக்கோட டைட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா என்ட்ரி, டைப்பிங், காப்பி பேஸ்ட், இது போல உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் ஒர்க் பண்ண தெரியுமோ அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரியில இந்த செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அண்ட் அனிமேஷன் இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போறதெல்லாம் டேட்டானு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப் கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இதுல டேட்டா என்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிக்கோட மெட்டா டேட்டா டைப் கேட்டிருப்பாங்க, இதுல உங்களுக்கு என்னென்ன டேட்டா என்ட்ரி சர்வீஸ்ல ஒர்க் பண்ண தெரியும் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தெரியுமோ அதெல்லாமே நீங்க டிக் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற எல்லா சர்வீஸ்லயுமே ஒர்க் பண்ணதால இதெல்லாமே நான் டிக் பண்ணிட்டேன். இன்சர்ட் டேட்டா, டைப்பிங், மெர்ஜ் டேட்டா இது போல சிம்பிளான சர்வீஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிக் மெட்டா டேட்டா டூல்ஸ் கேட்டிருப்பாங்க, இதுல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் ஒர்க் பண்ண தெரியும் கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸல், கூகுள் சீட், எம்எஸ் வேர்ட், கூகுள் டாக்ஸ், பிடிஎஃப் எடிட்டர், பவர் பாயிண்ட் இது போல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் ஒர்க் பண்ண தெரியும் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே ஒர்க் பண்ண தெரியும், எல்லாமே நீங்க டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான சர்ச் டாக்ஸ் கேட்டிருப்பாங்க, இதுல மேக்ஸிமம் 5 டாக்ஸ் என்டர் பண்ணுங்க. இதுல நீங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போறீங்கன்னா டேட்டா என்ட்ரி நீங்க டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க விசிபிள் ஆகும். அது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட் ஆயிடும். இது போல நீங்க ஒர்க் பண்ண போற 5 டாக்ஸ் என்டர் பண்ணுங்க. நான் டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட், டைப்பிங், கன்வர்ஷன் இது போல 5 டாக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ஃபைனலா சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கான கிக்கோட டீடைல் சேவ் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் கிக்கோட டீடைல் சேவ் ஆனதும் நெக்ஸ்ட் பிரைசிங் கேட்டிருப்பாங்க, இதுல நீங்க ஒர்க் பண்றதுக்கான பிரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. இதுல நார்மலா ஒரு பிளான் தான் விசிபிள் ஆகும். நம்ம மூணு பிளானுமே வேணும், இந்த 3 பேக்கேஜஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணதும் இது போல மூணு பிளான்ஸ் விசிபிள் ஆகும், பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் இது போல மூணு பிளான்ஸ் விசிபிள் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட பிளானோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ண போற டேட்டா என்ட்ரி ஒர்க்கான டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெலிவரி டைம் மென்ஷன் பண்ணுங்க. அதே போல ரிவிஷன் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க ஒவ்வொரு பிளானுக்கும் எவ்வளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணுங்க. இது போல நீங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றதுக்கான 3 பேக்கேஜிங் லிஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிளான்ஸோட டைட்டில் மென்ஷன் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் அதுல என்ன ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கான டெலிவரி டைம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கை எவ்வளவு டைம்ல கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கான ரிவிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஒவ்வொரு பிளான்ஸ்க்கான டாலர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது பேசிக் பிளானுக்கு $5 மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு $10 மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிரீமியம் பிளானுக்கு $15 மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் போது உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் எப்பவுமே லோவாவே ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய ஆர்டர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆட் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கேட்டிருப்பாங்க, இது வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வர வர இந்த ஆர்டர் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஸ்கிப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நமக்கான பிரைசிங் செக்ஷன் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்க கிக்குக்கான டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போறதால டேட்டா என்ட்ரியில்
உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, அந்த ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இங்க டீடைலா மென்ஷன் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்ல ஒர்க் பண்ண தெரியும் அதையும் மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனலா சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டுப்பாங்க. அதாவது நீங்க பையர் கிட்ட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்பினா இந்த ஏட் நியூ க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான க்வெஸ்சன்ஸை கேட்கலாம். இது ஆப்ஷன் தான், சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான கேலரி அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க ஒர்க் பண்ண போற சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தமிழ் கிரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்க. வாங்க எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்கே கிக் போட்டோஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி சர்வீஸ்க்காக கிரியேட் பண்ண தமிழ்நாடு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு அந்த கிக் போட்டோஸ் அப்லோட் ஆயிடுச்சு. அண்ட் அடிஷனல் பிக்சர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா என்ட்ரி சர்வீஸில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஏதாவது பிக்சர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த பப்ளிஷ் கிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா என்ட்ரிக்காக கிரியேட் பண்ண கிக்கை பப்ளிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கான கிக் ஆன்லைனில் லைவ் ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைனில் இருக்கிற எல்லா பையர்ஸ்க்குமே நம்மளோட கிக் விசிபிள் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு பையர்ஸுமே நம்ம கிரியேட் பண்ண கிக்கை ஓப்பன் பண்ணி நமக்கான ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க கொடுக்குற ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட்டை நமக்கு இன்ஸ்டன்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண கிக்குக்கான டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண மூணு பிளான்ஸும் விசிபிள் ஆகுது. அதாவது பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான், ப்ரீமியம் பிளான், இது போல மூணு பிளான்ஸுமே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கிரியேட் பண்ண கிக்கான சர்வீஸ் இதெல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. இது போல உங்களுக்கு என்ன சர்வீஸ் ஒர்க் பண்ண தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதே போல நம்ம கிரியேட் பண்ண மூணு பேக்கேஜிங்கான ப்ரைஸ் பேக்கேஜிங் லிஸ்ட்டும் விசிபிள் ஆகிட்டு இருக்கு. நம்ம பேசிக் பிளானுக்கு $5, ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு $10, ப்ரீமியம் பிளானுக்கு $15 கொடுத்துருந்தோம். அதுக்கான ப்ரைஸ் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான டெலிவரி டைம் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. இது போல் நீங்களும் ஃபைவரில் கிக் கிரியேட் பண்ணி அதிக ஆர்டர்ஸ் வரக்கான 5 டிப்ஸ் அண்ட் டிப்ஸையும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ஃபைவரில் அதிக ஆர்டர்ஸை கெட் பண்ணி நல்லாவே ஏன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், கிரியேட் அட்ராக்டிவ் கிக். அதாவது நீங்கள் கிக்கை கிரியேட் பண்ணும்போதே அட்ராக்டிவான தன்மையில் டைட்டில் வைங்க. அப்போ தான் பையர் உங்கள் கிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரொவைட் ஃப்ரீ ஆஃபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டேட்டா என்ட்ரியில் 20 பேஜ் டைப் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 25 பேஜ் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ஷேர் ஆன் சோசியல் மீடியா. நீங்கள் கிரியேட் பண்ண கிக்கை ஃபைவர் ரிலேட்டடான சோசியல் மீடியா சைட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ஃபிக்ஸ் லோ ப்ரைஸ் ரேஞ்ச். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது எப்பவுமே லோ ப்ரைஸ் ரேஞ்ச் வைங்க. அதாவது மற்ற செல்லர்ஸோடவே நீங்கள் லோவாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஆன் டைம் டெலிவரி அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். பையர்ஸ் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணியும் அந்த சர்வீஸை நீங்கள் குவாலிட்டியாகவும் பண்ணி தரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது போல் 5 டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஏன் பண்ணுங்கள். இது போல் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிக்கை கிரியேட் பண்ணிவிட்டு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுங்க. அண்ட் இது போல் ஃபைவரில் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய எல்லா விதமான சர்வீஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.